சேவாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பரமகானான் விரைந்து சேவாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே தூய பஸ்தானி புசித்தே தேவ பலனாய் முன் செல்லுவாய் தூய பஸ்தானி புசித்தே தேவ பலனாய் முன் செல்லுவாய் பயப்படா பாலும் தேனும் ஓடிடுமே இந்த கானான் கால் விதித்து சொந்தமடைய முன் செல்லுவாய் இந்த கானான் கால் விதித்து சொந்தமடைய முன் செல்லுவாய் பயப்படா கிறிஸ்துக்குள் பிரியமான ஹோப் டிவி தமிழ் நேயர்களே, உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேத தியானத்திற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் வாழ்த்தில் கூறி அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். யார் கண்களை விட ஜபத்தோடு நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இன்னொரு நாளில் உடைய திருவசனத்தை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த நேரத்துக்காக நடி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களோடு ஆண்டவர் ஆவியானவர் கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உடைய பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க நேருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான ஹோப்டி நேயர்களே, தேவனோடு பேசுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலும் வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். யோனாவின் பிரசங்கம் வெற்றியை கொடுத்தது. நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். பரலோக தேவனிடத்தில் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவ அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோனா மனம் திரும்பவில்லை. யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். யோனா பிரயாணம் பண்ணின கப்பலிலே மாலுமிகள் மனம் திரும்பினார்கள். யோனா இன்னும் மனம் திரும்பவில்லை. ஆனாலும் தேவன் தமது தீர்க்கதரிசியோடு கூட இருந்தார். மாலுமிகளை காட்டிலும் அஞ்ஞான மக்களை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய தீர்க்கதரிசியிடம் தேவன் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்திற்குள் அவர் வந்தார். நினிவேயில் உள்ள துன்மார்க்கர்கள் தெரிந்துவிட்டார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி திருந்தாமல் இருக்கிறார்கள். அரசன் தன்னை தாழ்த்தி தேவனிடம் இரக்கம் பெற்றான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று அங்கே அந்த மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு சொல்லுகிறார். அதென்றால் யார் இரக்கம் செய்கிறவர்கள் என்றால், ஒரு மனிதனிடம் தயவு காட்டுகிறவன், உதவி செய்யக்கூடிய ஒருவன். ஆண்டவர் ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவண்டைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். நல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள். அப்படின்னா உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை நீ நேசிக்கிற போல பிறனையும் நேசி என்று சொன்னது ஆண்டவர் சொன்னார். அதற்கு அவன் சொல்லுகிறான், எனக்கு பிறன் யார் என்று கேட்கும்போது ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். கள்ளர் கையில் அகப்பட்டு அந்த கள்ளர்கள் அவனிடத்தில் இருக்கிறதெல்லாம் அடித்து பறித்து கொண்டு அவனை குற்றுயிராய் சாலையில் கடத்திவிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வருகிறான். அவனுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் அவன் வேறு வழியாக சென்று விடுகிறான். அவனுக்கு பிறகு ஒரு லேவியன் வருகிறான். அவனும் அவனுக்கு உதவி செய்யாமல் போய்விடுகிறான். இருவரும் யூதர்கள். அடிபட்டு கிடக்கிறவனோ யூதன். ஆனால் தூரத்தில் சமாரியன் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வியாபாரத்துக்காக அடுத்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறான். அவன் தூரத்தில் இருக்கும் பொழுதே அடிபட்டு கிடக்கிறவனை பார்க்கிறான். நிச்சயமாக அவன் அடிபட்டு கிடக்கிறான். அடிபட்டு கிடக்கிற அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. உதவி தேவைப்படுகிற அவன் யூதனாய் இருக்கிறான். இருந்தாலும் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் கலவாதபடி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னால் ஆன உதவி அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி வந்து அவனை தூக்கி எடுத்து அவனுடைய காயங்களை கழுவி அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து அவனை கொண்டு சென்று மருத்துவத்தில் சேர்க்கிறான். தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறான். காலையில் எழுந்து அவன் பிரயாணப்பட்டு போகும்பொழுது கொஞ்சம் பணத்தை எடுத்து மருத்துவத்தில் கொடுத்து, இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஏதாகிலும் செலவானால் நான் மறுபடியும் திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்துவேன் என்று சொல்லி அவனை விட்டுட்டு போகிறான். அப்போ இந்த மூவரில் யார் பிறன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனிடத்தில் கேட்கும்போது அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீயும் போய் அப்படியே செய், இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18-ம் அதிகாரம் 32-வது வசனத்தில், மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க, அப்போ தான் நீங்கள் பிழைப்பீங்க, நித்திய ஜீவனை அடைய முடியும். பாவத்திலிருந்து வெளியே வராமல், பாவத்திலிருந்து விடுதலையாகாமல், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியாமல் நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் போக முடியாது. அல்லது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வராமல் நீங்கள் நித்திய வாழ்வை அனுபவிக்க முடியாது என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது காரியம், எதிர்பாராத ஒரு பதில். யோனா 4-ம் அதிகாரம் 1-வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, ஆண்டவர் இந்த நினிவே பட்டணத்தை அழிக்காதது யோனாவுக்கு ஒரு பெரிய குற்றமாக கோபமாக அமைகிறது. அவன் என்ன பண்ணுறான்னா, யோனாவுக்கு அது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு என்று அங்கே பார்க்கிறோம். நினிவேயினர் மனம் திரும்பி விட்டதே, அது நிமித்தம் தேவன் அவர்களை அழிக்காதுமே ஒரு பெரிய தீமையாகிவிட்டது என்று சொல்லி யோனா நினைத்தார். மனம் திரும்பிய மக்கள் மேல் தேவன் இரக்கம் காட்டியதற்காக தேவன் மேல் கோபப்படும் தீர்க்கதரிசியை என்னவென்று சொல்வது? மனம் திரும்பின மக்கள் குற்றம் செய்தார்களா? அவர்கள் மனம் திரும்பியதற்காக அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லது அவர்களை ரட்சித்ததற்காக தேவன் குற்றம் செய்து விட்டார் என்று சொல்ல முடியுமா? அல்லது ஒரு பாவத்திலிருந்து வெளியே வந்த இந்த மக்கள் மீது குற்றம் சுமத்துகிற தீர்க்கதரிசி குற்றவாளி என்று சொல்லுகிறார்? நினிவே மக்கள் மீது தேவன் இரக்கம் காட்டினார். ஆனால் யோனாவின் மேலோ தேவன் கிருபையோடு தான் இருந்தார். அவன் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவனோட பக்குவமாக பேசிக்கிட்டு தான் இருக்கார். யோனா தன் முதல் ஜபத்தில் தன்னை அழிவிலிருந்து காப்பாற்றும்படி மீன் வயிற்றிலிருந்து கெஞ்சினார். இரண்டாவது ஜபத்தில் நினிவே மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றியதற்காக மலை மேலிருந்து ஆண்டவர் மேலே கோவப்படுகிறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்கதரிசி, வினோதமான ஒரு தீர்க்கதரிசி. நினிவே மக்கள் மனம் மாறுவதில் யோனாவுக்கு பிரியமில்லை. ஆண்டவர் சொன்னது போல 40 நாட்களில் அந்த பட்டணத்தை, அந்த நகரத்தை கவிழ்த்து அந்த பட்டணத்தை அழித்து விட வேண்டும். அது எப்படி அழிய போகிறது என்று சொல்லி தான் அந்த குன்றுக்கீழிலிருந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். தேவனுடைய குணத்தை பற்றி யோனா சொல்கிறாரு. யோனான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி யோனா ஜோமன்றார். ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அதனால தான் நான் என்ன செய்தேன், தர்ஷிசுக்கு போயிட்டேன். நீர் இப்படியெல்லாம் செய்வீர்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இப்படியெல்லாம் நடக்கும் என்று முன்பதாக தெரிந்து நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய குணத்தை பற்றி அங்கே யோனா சொல்லுகிறார். யாத்ராம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களில் மோசே என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், ஆண்டவர் சொல்கிறார் மோசேக்கிட்டே, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று அங்கே மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்றால் நல்லது எது தீயது எது கண்டுபிடிக்கக்கூடியவர் ஆண்டவர். ஒருவேளை பாவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவரும் அவர்தான், கிருபையாக இருக்கக்கூடியவரும் அவர்தான். ஆனாலும் பெற்றோர்கள் பிதாக்கள் செய்யக்கூடிய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கக்கூடியவரும் அவர்தான். 86ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். அது என்றால் பாவிகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்யவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் பாவமே செய்யவில்லை என்று யாராவது தட்டி சொல்ல முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக விலகியிருக்கிறோம். அப்படி தூரமாக விலகி இருக்கக்கூடிய நாம் அந்த பாவத்தை விட்டு நாம் கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது தேவன் நம்மேல் இரக்கம் காட்டி நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்து நம்மை மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 2வது காரியம் அவருடைய கிருபையின் மறைப்பொருள். அவருடைய கிருபை சிலுவையில் பெரிதாக காணப்பட்டது. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய கிருபை அங்கே காணப்பட்டது, அவருடைய அன்பு அங்கே காணப்பட்டது. நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோ மோசமான பாவத்தில் இருந்தாலும், என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவானவர் எனக்காக உங்களுக்காகவும் அவர் மரித்தாரே, ரத்தம் சிந்தினாரே, அது கிருபை அல்லவா? அந்த கிருபை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை விசுவாசித்தால் மாத்திரமே பெற முடியும். தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசித்தால் ரட்சிப்பு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பைபிள் எக்கோ என்ற பத்திரிகையில் ஏப்ரல் 30ஆம் தேதி 1894ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த பத்திரிகையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒழிந்து போன மனிதருக்காக தேவன் தம்மை தாழ்த்தினார். அவருடைய தியாகத்தையும் சுயமறுப்பையும் தாழ்மையும் தனது வேலையில் அவர் சந்தித்த எதிர்ப்பையும் தியானிப்பது பலன் தரும். தேவகுமாரன் தாழ்மையின் பாதையில் படிப்படியாக இறங்கி சென்றதை கண்ட தூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவ வழிகள் மறைவாய் உள்ளன, தேவன் தம்மை வெளிப்படுத்தாததால் அல்ல, மனிதர் புரிந்து கொள்ள முடியாதிருப்பதால் அவை மறைவாய் உள்ளன. இது தேவ மகிமை என்று அம்மையார் கூறுகிறார்கள். அப்படினால் யோனா தேவ கிருபையை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை யோனா தேவனுடைய கிருபையை புரிந்து கொண்டிருந்தால் நினிவே மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதை பார்த்து அவன் சந்தோஷத்திற்க வேண்டும். பரவாயில்ல, என்னுடைய செய்தியும் கேட்டு இவர்கள் மனம் திரும்பினார்கள், தேவனிடத்தில் சேர்ந்தார்கள், படைத்துக் கொண்டார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்று சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். நினைவேக்கென்று பிரசங்கிக்க அவருக்கு விருப்பமில்லை. நினைவே மக்கள் பெற தகுதி இல்லாததை பெறக்கூடாது என்று நினைத்தார். பெறக்கூடாததை தருவதுதானே தேவனுடைய கிருபை. பாவத்தை செய்துவிட்டார்கள், இந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு வழியை காட்ட வேண்டும். அந்த வழியின் செய்தியை யோனாவின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். மக்கள் அவருடைய செயலை அவர்கள் காட்டினார்கள். தங்களை தாழ்த்தி ரட்டில சாம்பலில் உட்கார்ந்து தேவனுடைய பரலோகத்தை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். தேவன் அவருடைய வேண்டுதலை கேட்டு அவருடைய பாவத்தை அவர்களுக்கு மன்னித்தார். இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் பொன் கன்றுக்குட்டியை வைத்து வணங்கிய போது தான் தேவன் தம் குணத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன குணத்தை வெளிப்படுத்துகிறார்? அந்த நேரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் செய்தது, தேவரீர் மோசை ஜோமன்றார். அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கின பிற்பாடு மோசை ஜோமன்றார் ஆண்டவரை நோக்கி, தேவரீர் இவர்கள் பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தருளும், இல்லை என்றால் நீர் எழுதின அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று ஜோமன்றார். இத்தனை லட்சம் மக்கள் இல்லாத இடத்துல நான் மாத்திரம் எதிர்க்க அங்கே இருக்க வேண்டும். இந்த மக்கள் இல்லாத இடத்துல நான் தனிமையாக வந்து ஏன் அந்த அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டும்? அதனால் இந்த மக்கள் பாவத்தை மன்னிக்காவிட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டாம், அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க என்னுடைய பெயரை நீங்கள் கிறுக்கி போடுங்க, அவங்க சாகிற இடத்துல நானும் சாகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வர்றார். கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறோம். எழுதின நம்முடைய புத்தகத்தில் என்று மோசே ஜெபித்தது போல அப்படி ஜெபித்திருக்க வேண்டும் யோனா. ஆண்டவரே, இவர்களை பாவத்தை மன்னித்தருளால் மன்னித்தருளோ, இல்லை என்றால் நானும் கூட இவர்களோடு கூட மடிந்து போகிறேன், என்னையும் பரலோர் ஆயத்துக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டாம், நான் தீர்க்கதரிசி அல்ல அப்படின்னு அவர் என்ன செய்திருக்குன்னா ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். நீதிமான்களுக்கு மட்டுமே ரட்சிப்பு என்று யோனா நினைத்தார். அது தவறான ஒரு காரியம். துன்மார்க்கருக்கு அழிவு என்று எண்ணினார். அதுவும் தவறான காரியம். ஏனென்றால் நீதிமான் ஒருவனும் இல்லையே. எல்லாருமே பாவம் செய்து துன்மார்க்க தினத்தில் தானே இருக்கிறோம். இப்போ துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு என்பது உறுதி. அது ஆண்டவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். மனம் திரும்பி கிறிஸ்துவனிடத்தில் வந்தால் அவனை நான் புறம்பே தழுவுதல் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே நினிவே மக்களின் தண்டனையை ரத்து செய்தது தவறு என்று நினைத்தார் யோனா. அப்போ ஆண்டவர் மேலேயும் அவர் கோபம் வந்துருச்சு. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இன்னொன்று செய்கிறீங்க. இதுதான் நான் என்னுடைய தேசத்தில் இருக்கும்போதே நான் சொன்னேன், ஆனாலும் என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினீங்க. ஆனால் இந்த மக்கள் மனம் திரும்பிட்டாங்க, அழிக்கிறேன்னு சொன்னீங்க, அவங்கள அழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசியாக அவர் யோசித்து தேவன் மேல் கோபப்பட்டார். நினிவே மக்களை விட யோனா சற்று வித்தியாசமாக காணப்பட்டார். அவர்கள் தேவனை மறந்து தூர விலகி போனார்கள். யோனாவும் தேவன் மேல் கோபப்பட்டு தூரமாக விலகுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருவருமே பாவிகள். தீர்க்கதரிசியான யோனாவும் பாவிதான், இப்பொழுது நினிவே மக்களும் பாவிகள் தான். இருவருமே தண்டனைக்குரியவர்கள். இருவர் மீதும் ஆண்டவர் கிருபையாக இரக்கம் காண்பிக்க தீர்மானித்தார். யோனா தனக்கு காட்டின இரக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நினிவே மக்கள் தங்களுக்கு காண்பித்த இரக்கத்தை அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். பாவத்திலிருந்து விடுதலையானார்கள். மூன்றாவது காரியம் தேவனுடைய பொறுமை. யோனா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா என்றார். உடனே பதில் சொல்கிறார், நல்லதுதான் ஐயா, நான் எரிச்சல் படுறது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறார். இதே கேள்வியே ஆதியாம் புஸ்தகத்தில் இன்னொரு நபரிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டதென்று காயினிடத்தில் கேட்கிறார். தவறான காரியங்களை செய்யும்போது முகநாடி கண்டிப்பாக வேறுபடும். தவறான காரியங்களை பாவங்களை செய்யும்போது எரிச்சல் உண்டாகும். ஆனால் தேவன் நன்மையான காரியங்களை பாவம் செய்த மக்கள் மனம் திரும்புகிற பட்சத்தில் அவர்களுக்கு செய்தபோது தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு எரிச்சல் உண்டாகிறது. முற்பிதாக்களும் ராஜாக்கள் என்ற புத்தகத்தில் 413ஆம் பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறார்கள், தண்டிப்பதில் தேவனுக்கு இருந்த வேதனை இங்கே விளக்கமாக காட்டப்படுகிறது. மனம் திரும்பாதவர்களையும் திருத்துவதற்காக தேவன் தமது தண்டனையை நிறுத்தி வைத்தார். பூமியில் இரக்கத்தையும் நியாயத்தையும் நீதியும் செலுத்துகிற தேவன் என்ன செய்தார் என்றால், தவறும் தமது பிள்ளைகளை பார்த்து ஏங்குகிறார். நித்திய வாழ்வின் வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எல்லா வழிகளிலும் முயற்சி செய்கிறார். ஜீவனுள்ள மெய்தேவனை சேவிப்பதற்காக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்தார். அவர்கள் அதிக காலம் விக்கிரகாராதனையில் ஈடுபட்டு அவருடைய எச்சரிப்புகளை அசட்டை செய்த போதிலும் என்ன நடந்ததென்றால், தண்டனையை தள்ளி போட்டு மனம் திரும்ப இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் நினிவே மக்களுக்கு கொடுத்தார். கொடுக்க விரும்பினார், கொடுத்தார். நினிவே மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தண்டனையிலிருந்து அந்த மக்களை விடுதலையாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நினிவே மக்களைப் போல பாவம் செய்து அந்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாவங்கள் இருக்கிறதா? அல்லது யோனாவின் மூலமாக தேவன் கொடுக்கப்பட்ட செய்தியை கேட்டு அதே நினிவே மக்கள் தங்கள் பாவத்தை விட்டு ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனை நோக்கி மன்றாடி விசுவாசத்தோடு கேட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது வாய்ப்பாக தேவனிடத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் எல்லாமே கிறிஸ்துவால் கிடைக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? அல்லது நான் ஒருவரை ஞானமொழிக்கு பெற்றுக்கொண்டேன், இனி எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை, இந்த ரட்சிப்பு இருந்தால் போதும், நான் பரலோக நாட்டில் சேர்ந்து விடுவேன், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு குருட்டாட்டமான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முதலாவது ஞானசானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் அடுத்தபடியாக பாவம் செய்யாமல் இருப்பார்கள் என்று யாரும் நிச்சயத்தை தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த பாவத்திலிருந்து நாம் நம்மை விட்டு விலகி தேவனிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து மறுபடியும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால்தான், மறுபடியும் நாம் தேவனோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவன் என்பதை நாம் அடைய முடியும். நினிவே அழியவில்லை, அதனால் யோனா எரிச்சல் பட்டார். யோனா எரிச்சல் படும்போது தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும்படி கூட ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். அதாவது காயப்பட்டவருடைய சுயம் அவர் கண்களை மறைத்தது. ஏன் ஆண்டவர் இவர்களை ரட்சித்தார்? அழிப்பேன் என்று சொன்னவர் ஏன் அழிக்காமல் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி தனக்குள்ளாக எழும்பினது. ஒருவேளை தன்னுடைய வேலை தோல்வி அடைந்து விட்டதோ என்ற ஒரு கவலையும் அவருக்கு ஏற்பட்டது. இன்னும் 40 நாட்கள் உண்டு, அதன் பிறகு இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்ன செய்தியை கொடுத்தோமே, ஏன் கவிழ்க்கப்பட்டு போகவில்லை? இதுதான் அவருடைய கவலையாகிறதே தவிர அந்த மக்கள் ரட்சிப்படைந்தார்கள் என்ற ஒரு சந்தோஷம் யோனாவுக்கு இல்லை. ஆனால் மக்களை ரட்சிப்பதே தன் பணி என்பதை யோனா மறந்துட்டார். ஆனால் தேவன் அவர்களை ரட்சிப்பதுதான் தன்னுடைய வேலை என்பதை அவர் மறக்கவில்லை. யோனா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறதே நலமாயிருக்கும் என்றான். என்றால் யோனா வந்து சாகிறதுக்கும் முடிவு பண்ணிட்டான். ஆனால் நினிவே மக்கள் மனமாற்றமடைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஆசை இல்லை, விருப்பமில்லை. அப்படின்னால் துன்மார்க்கர்கள், பாவம் செய்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் மரித்தே ஆக வேண்டும், தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும், பாவம் செய்யாதவர்கள் மாத்திரமே தேவனிடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உள்ளவனாக ஒரு வித்தியாசமான வினோதமான தேவனோடு பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக யோனா இருந்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? யோனா கேட்ட கேள்வியே நீங்களும் நானும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது யோனாவை போல தேவனிடத்தில் எரிச்சல் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது யோனாவை போல பாவம் செய்தவர்கள் அழிந்தே ஆக வேண்டும், பாவம் செய்யாதவர்களே தேவனிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறோமா? நம்மை நாம் கேள்வி கேட்டு அதற்குண்டான பதிலை நாம் ஆராய்வோம். மீண்டும் ஒருமுறை நாம் சந்திப்போம். ஜெபத்தோடு நாம் இந்த தியானத்தை முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, ஒரு பாவி மனம் திரும்போது பரலோக இடத்திலே சந்தோஷிக்கப்படும் போது பூமியிலே நாங்களும் சந்தோஷிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஒருவேளை நாங்கள் யோனாவை போல் இருந்தால் எங்களை மாற்றியறலும், எங்களுடைய குணங்களை மாற்றும், எங்களுடைய சிந்தனைகளை மாற்றும். நம்முடைய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத் தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அனைதினமும் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.